அன்றைக்கு அவன் கொடுத்த குள்ளாரிக்கு மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பொது சிவில் சட்டமும் ஒன்றுதான் தோழர்களே. அந்த குள்ளாய்க்கு என்ன கதி நேர்ந்ததோ அந்த கதிதான் பொது சிவில் சட்டத்திற்கும் வந்து சேரும். பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கொடியை பார்க்கும் பொழுதெல்லாம் மலத்தை மிதித்தது போல இருக்கிறது என் மண்ணிலே. எப்படி வேலூர் புரட்சியை காட்டி கொடுப்பதற்கென்று ஒரு துரோகி வந்தானோ அது போல பல துரோகிகள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஜூன் 11 கடந்த மாதத்தில் நாங்கள் கோவை மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது வேலூரிலே பாரதிய ஜனதா கட்சியினர் அதனுடைய தலைமை அனைவரும் சந்தித்து செய்தி வெளியிடுகிறார்கள், வேலூரை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று. வெள்ளையர்கள் வேலூருக்குள் நுழைந்த பொழுது எப்படி கிளர்ந்தெழுந்தார்களோ அதே போலத்தான் அந்நியர் பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் நுழையும் பொழுது கிளர்ந்தெழ வேண்டும் என்பதற்காகத்தான் உடனடியாகவே முடிவெடுத்தோம். அந்நியனுக்கு இந்த மண்ணில் இடமில்லை. பாரதிய ஜனதா கட்சி அந்நியர் கட்சி, அது தமிழனுக்கு சொந்தமான கட்சி அல்ல, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கட்சி அல்ல. தமிழனுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை, தமிழுக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லை. தமிழ் மண்ணிலே அவன் கொடி பறக்கக்கூடாது என்கின்ற உத்வேகத்தோடு இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். ஏன், நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு? இந்த மண்ணிலே அந்நிய ஆதிக்கம் என்று ஒன்று வந்தால் அந்த சமயத்தில் தமிழன் ஜாதி மதம் பார்க்க மாட்டான், ஒன்று திரண்டு அந்நியனை விரட்டுவதற்கு கைகோர்ப்பான் என்கின்ற வரலாறு தான் இந்த வேலூருடைய வரலாறு. இதை விட வேற என்ன வேண்டும் நமக்கு? வரலாறு தான் நமக்கான ஆயுதத்தை தயாரித்து கொடுக்கிறது. இந்த ஆயுதம் என்பது என்ன? அறிவாயுதம். அந்த அறிவாயுதத்தை வரலாறு தான் நமக்கு கொடுக்கிறது. அது வேலூர் புரட்சி எதை சொல்லுகிறது என்றால், மிக விரிவாக பேசுவதற்கு தோழர்கள் இருக்கிறார்கள், இது ஏதோ ஒரு பொதுக்கூட்ட மேடை என்று நினைத்து விடாதீர்கள் தோழர்களே. நான் இது பொதுக்கூட்ட மேடை என நாங்கள் பார்க்கவில்லை. நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம், வெறும் தேர்தலுக்காக அல்ல. மே 14 இயக்கம் தேர்தலிலே இவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிற கட்சியாக மட்டுமே அவர்கள் பார்க்கவில்லை. எதை பார்க்கிறார்கள்? இந்த மண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள் இவர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போராட்ட களத்திலே தங்களை அணியப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள். ஆக இந்த பொதுக்கூட்டம் என்பது இந்த வீர வணக்கத்தின் மூலமாக RSS பாரதிய ஜனதா கட்சியை வேரறுக்க நாம் சூளுரை ஏற்கக்கூடிய இடமாகத்தான் இந்த இடத்தை பார்க்கின்றோம். நாம் சூளுரை ஏற்கின்றோம். சங்கிகளே தெரிந்து கொள்ளுங்கள், சூளுரை ஏற்கின்றோம். இந்த ஈகீரியினுடைய நினைவாக நின்று நாங்கள் சூளுரை ஏற்கிறோம். இந்த மண்ணிலே நீங்கள் வேரறுக்கப்படுவீர்கள். இந்த மண் உங்களுக்கானது அல்ல, இது ஜனநாயகத்திற்கான மண். வேலூர் புரட்சியிலிருந்து ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு முன்பு பேசிய தோழர் சொன்னதை போல, ஒரே விதமான ஆடை அணிவகுப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவன் புல்லாயிலிருந்து எல்லாத்தையும் தர வேண்டும் என்று சொல்லுகிறான். உங்களது மத அடையாளங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்த மக்களும் கிளர்ந்தெழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், இதற்கு மேலும் இவனை அனுமதிக்க கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள். இத்தனை காலம் நம்மை சித்திரவதை செய்தான், பொறுத்துக் கொண்டோம். ஆனால் இப்பொழுது நமது நம்பிக்கைகள் மீதும் கை வைக்க ஆரம்பித்திருக்கிறான், நமது சுயமரியாதை மீதும் கை வைக்க ஆரம்பித்திருக்கின்றான். நம்மை எல்லாம் அடிமை என்று, மனித இனமே இல்லை என்று நினைத்துக் கொண்டு அவன் விருப்பத்தை நம் மீது திணிக்கிறான். இதற்கு மேலும் உயிருக்காக அஞ்சு நிற்பது மடமை, இவனோட உயிரை எடுப்பதுதான் நமது கடமை என்று சொல்லி திறந்து நிற்கிறான். அன்றைக்கு அவன் கொடுத்த குள்ளாரிக்கு மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பொது சிவில் சட்டமும் ஒன்றுதான் தோழர்களே. அந்த குள்ளாய்க்கு என்ன கதி நேர்ந்ததோ அந்த கதிதான் பொது சிவில் சட்டத்திற்கும் வந்து சேரும். அந்த சட்டத்தை கொண்டு வந்த வெள்ளையனுக்கு என்ன கதிதோ அந்த கதிதான் இந்த கொள்ளையனுக்கு வந்து சேரும். ரெண்டும் ஒன்றுதான். நான் விரும்புகின்ற ஒன்றை, நான் ஏற்கின்ற ஒன்றை நீயும் ஏற்க வேண்டும் என்று தமிழன் மீது திணித்தால் புரட்சி வெடிக்கும். அது இன்றைக்கல்ல, 200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் காட்டிவிட்டு சென்றிருக்கிறான். அப்படியாகத்தான் இந்த புரட்சியை நாங்கள் கையில் எடுப்போம். அதற்கு பிறகு ஏற்பட்ட தொழிலாளர் புரட்சிகள் வாவுசியோ திவிகாவோ அல்லது அந்த திருவிக்காவோ இவர்கள் உருவாக்கிய அந்த எழுச்சி, அதற்கு பிறகு பார்ப்பனல்லாத ஒரு அறிக்கை என்ற அறிக்கை வெளிவருகிறது, நீதி கட்சி வருகிறது, தந்தை பெரியார் எழுகிறார், சிங்காரவிடர் வருகிறார். இப்படியாக நீண்ட நெடிய வரலாறு நமக்கு இருக்கிறது. இந்த 200 ஆண்டுகால வரலாற்றில் நின்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் சங்கிகளுக்கு இடமில்லை, RSS கொடிக்கு இடமில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமில்லை. தோழர்களை இப்பொழுது சொல்லுங்கள், இந்த வரலாறை வச்சுக்கிட்டு எங்கேயோ வடநாட்டா இங்க வந்து கொடி நட்டாத பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நாமெல்லாம் வேலூர் வரலாறு படிக்காதவர்களாகத்தான் இருக்க முடியும்? நான் சொன்னேன், பல இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்,
பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கொடியை பார்க்கும் பொழுதெல்லாம் மலத்தை மிதித்தது போல இருக்கிறது என் மண்ணிலே. என் மண்ணுக்கு சொந்தமானது கிடையாது, அது அவன் எங்களுக்கானவன் கிடையாது, எங்கள் மண்ணை நேசித்தவன் கிடையாது, எங்கள் மொழியை நேசித்தவன் கிடையாது. அவன் இந்த மண்ணிலிருந்து வேறுபட வேண்டும். எப்படி வேலூர் புரட்சியை காட்டிக் கொடுப்பதற்கென்று ஒரு துரோகி வந்தானோ அது போல பல துரோகிகள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பார்கள். பட்டியலெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் தமிழினத்தை காட்டி கொடுத்த கூட்டம். அந்த கூட்டம் தமிழினத்தினுடைய அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அதான் தான் சொல்லுகிறோம், இந்த புரட்சியினுடைய விதைகளை நாம் பேச வேண்டும். ஆனால் பாளையக்காரர்கள் என்பவர்களை எல்லாம் சாதிகளின் அடையாளமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். சாதிகளின் அடையாளமாக மாற்றி வைப்பதை நீக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொடுக்கிறோம். எங்களுடைய தகுதிக்கு மீறி நாங்கள் நடத்துகின்றோம். எந்த தகுதி என்றால் பொருளாதார தகுதிக்கு மீறி நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அரசியல் தகுதி இருக்கிறது, வரலாற்று தகுதி இருக்கிறது, தமிழனும் என்கின்ற தகுதி எங்களுக்கு இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.